நமஸ்தே, வெல்கம் டு கலைகள் ஏராளம் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு வந்து சபா புக்கு, ஹிந்தி எக்ஸாம் புக்ஸு, சபா கண்டக்ட் பண்ண அந்த ஹிந்தி எக்ஸாம் புக்ஸு, அண்டு இப்போ நம்ம ஹிந்தி வந்து தமிழ் மாதிரியே நம்ம என்ன பண்ணுவோம், ஸ்டேட் போர்டு தமிழ் படிக்கிறோம்ல ஸ்டேட் சிலபஸில், அதே மாதிரி ஹிந்தியும் வந்து செகண்ட் லாங்குவேஜ் எடுத்து நிறைய பேர் படிப்பீங்க. அதுக்குள்ளே கைடு எங்கே கிடைக்கும், அதுக்குள்ளே புக்ஸ் எங்கே கிடைக்கும், அதே மாதிரி கேவி படிக்கிறீங்க இல்லை சிபிஎஸ்இ சிலபஸ் படிக்கிறீங்க அப்படின்னா, அந்த கேவி சிபிஎஸ்இ என்சிஆர்டி சிலபஸோட புக்ஸ் எங்கெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஹிந்தி புக்ஸ் வந்து எங்கெல்லாம் கிடைக்கும், மேக்ஸிமம் சென்னையில் இருக்கவங்களுக்கு வந்து எங்கே கிடைக்கும் அப்படின்னு ஒரு சில கடை மட்டும்தான் தெரியும். இப்போ இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, சபா புக்ஸ் வந்து சபாலையும் கிடைக்கும். இப்போ இதுதான் சபா புக்ஸ். சபா புக்ஸ் உங்கள் ஆன்லைன்லேயும் நீங்கள் வந்து இப்போ வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ பிராத்மிக் வந்து நியூ சிலபஸ் வந்து மாறி இருக்குது, இந்த எக்ஸாம் வந்து நியூ சிலபஸ், அதேமாதிரி ராஷ்டிரபாஷா மதிமா இது எல்லாமே நீங்கள் வந்து நெக்ஸ்ட் இந்த டைம் வந்து ஃபுல்லாகவே நீங்கள் நியூ சிலபஸ் தான் படிக்கணும். ஓல்டு சிலபஸ் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. எல்லாத்துக்குமே நியூ சிலபஸ் நீங்கள் ஆன்லைன்லேயும், சபா வெப்சைட்டில் போனீங்கன்னா ஆன்லைன் சேல்னு இருக்குது, அங்கே போய் நீங்கள் வந்து புக்ஸ் சேல் வந்து வாங்கிக்க ஆர்டர் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லை சபாவுக்கே ஸ்ட்ரைட்டாக போயும் நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ சென்னை பொறுத்தளவுக்கு டி நகரில் இருக்குது, தமிழ்நாடு அப்படின்னிங்கன்னா திருச்சி இருக்குது, அதே மாதிரி எல்லா இடத்துலையுமே திருநெல்வேலி எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே சபாவோட பிரான்ச் இருக்கும், அங்கே போயும் நீங்கள் வந்து புக்ஸை வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம். இங்கே பிரச்சாரக்காக இருந்தால் உங்களுக்கு வந்து இதில் வந்து உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷனோடு தான் கிடைக்கும், டிஸ்கவுண்டோடு தான் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு புக்ஸு. இப்போ நீங்கள் நான் பிரச்சாரக்காக இருந்தீங்க, நீங்கள் இதில் என்ன ரேட் போட்டிருக்கோ அந்த புக் ரேட்டு கொடுத்து நீங்கள் வாங்கிட்டு வரணும். இது வந்து சபா புக்ஸு. இது வெண்டு வெளியில் வந்து நீங்கள் வெளியிலையும் வாங்கிக்கலாம், நிறைய ஷாப்ஸில் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆவடி, அப்புறம் இந்த மாதிரி பப்ளிகேஷன்ஸ் இருக்கிறதுலையுமே ஹிந்தி சபா புக்ஸ் வந்து கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா சரவணா பப்ளிகேஷன்ஸ் இருக்கா, இதுலேயுமே எல்லா புக்ஸுமே கிடைக்கும், சபா உள்ள புக்ஸு, அதே மாதிரி ஸ்போக்கன் வந்து அவங்களே வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க, இந்த எக்ஸாம்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணுறாங்களா, இதோட புக்ஸு எல்லாமே வந்துட்டு சரவணா எஜுகேஷனல் அகாடமி இருக்குது பாருங்கள், இங்கே கிடைக்கும். இதோட அட்ரஸ் பார்த்திங்கன்னா டி நகரில் இருக்குது. அட்ரஸ், ஃபோன் நம்பர் இது எல்லாமே நான் வந்து உங்களுக்கு டெஸ்கிரிப்ஷனில் சொல்கிறேன். இது வந்து அவங்களுக்கு வந்து ப்ரொமோட் பண்ணுறதில்ல, நிறையா பேருக்கு வந்து தெரிய மாட்டேது, ஏன்னா ஈஸியாக இருக்கும். சரவணா கைடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸி, சிம்பிள் அண்டு வேர்டாக இருக்கும். நான் வந்து இதுதான் வந்து உங்களுக்கு கிளாஸ் எடுத்திருப்பேன், நீங்கள் இதில் பார்த்துருப்பீங்க. இது வந்து ஸ்போக்கன் ஹிந்திலே வந்து 5 லெவல் இருக்குது, இதுக்கு தனி சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க ஸ்போக்கன் ஹிந்திக்கு. இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து எக்ஸாம் எப்போ கான்டெக்ட் பண்ணுவாங்க எல்லாமே வந்துட்டு நீங்கள் இவங்களே வந்து கான்டெக்ட் பண்ணலாம். பண்ணிட்டுருந்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்டூடெண்ட்ஸு பிரச்சாரக்காக இருந்தீங்கன்னா கூட, நீங்கள் வந்து உங்களோட ஸ்டூடெண்ட்ஸை ஸ்போக்கன் ஹிந்தி சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்னா கூட இவங்களை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். இவங்களை கான்டெக்ட் பண்ணிங்கன்னா ஒரு பிரச்சாரக்கு வந்து உங்களுக்கு எக்ஸாம் வந்து கான்டெக்ட் பண்ணுவாங்க. அதுக்குள்ளே இது வந்து புக்கோட பின்னாடியே வந்து அந்த ஃபார்மும் இருக்கும், அப்ளிகேஷன் ஃபார்ம், எக்ஸாம் கூட அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து உங்கள் அந்த புக்கு வாங்கும்போதே அதில் இருக்கும். நீங்கள் அதை ஃபில் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா அதிலே உங்களுக்கு வந்து அட்ரஸ் இருக்குது, அதிலே ஃபோட்டோலாம் ஒட்டி இது பண்ணிட்டீங்கன்னா அது எங்கே வந்து எக்ஸாம் கான்டெக்ட் பண்ணணும், எங்கே வருவாங்க அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து சொல்லிவிடுவாங்க. எக்ஸாம் பார்த்திங்கன்னா ஃபெப்ரவரி, ஜூன், அக்டோபரில் உங்களுக்கு இந்த 3 மந்த்து வந்து எக்ஸாம் நடக்குது. ஆரம்பிக்காலேருந்து இந்த சாஷிகா வரைக்கும் உங்களுக்கு வந்து 5 லெவலாக நடக்குது. இது வந்து சரவணா பப்ளிகேஷன்ஸு வந்து நடத்துகிற எக்ஸாம்ஸ், ஓகே, ஸ்போக்கன் ஹிந்தி. இதே மாதிரியும் உங்களுக்கு சபாலையும் ஸ்போக்கன் ஹிந்தி இருக்குது, ஆன்லைன் ஹிந்தி கிளாஸஸ் இருக்குது, ஆன்லைன் பிரச்சாரக்கான கைட்லைன்ஸ் கிளாஸஸும் போயிட்டுருக்குது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, இப்போ நம்ம சபாவில் கண்டக்ட் பண்ணுற புக்ஸ் இருக்குல்ல, அதுக்குள்ள கைடும் பார்த்திங்கன்னா சரவணா பப்ளிகேஷன்ஸ் இருக்குது, அண்டு ஜெய் இருக்குது. ஜெய் பப்ளிகேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டி நகரில் சபாவுக்கு முன்னாடியே இருக்கும், சபாவுக்கு ஆப்போசிட்டே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜெய் பப்ளிகேஷன்ஸ் இருக்கும். நீங்கள் எல்லாத்துக்குமே அங்கே கைடு வாங்கிக்கலாம், கியூஏவும் கிடைக்கும். அதே மாதிரி சரவணாலையும் பார்த்தீங்கன்னா கியூஏவும் அவைலபிள். கியூஏ வந்து ஒரு எக்ஸாம் இப்போ முடிச்சிருக்குல்ல, இப்போ உங்களுக்கு 2-3 மந்த்ஸ் ஆஃப்டர் தான் உங்களுக்கு வந்து அந்த கியூஏ வந்து அவைலபிளாக இருக்கும். கொஸ்டின் பேப்பர்ஸ் வாங்கிக்கலாம், மாடல் கொஸ்டின் பேப்பர் எல்லாமே உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்கும். ஹிந்தி பேசிக்ஸ், நாட்டு கிராமர் புக்ஸு எல்லாமே வந்து ஜெய் பப்ளிகேஷன்ஸு
ஸ்ரீ சரவணா பப்ளிகேஷன்ஸ் இதில் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் வந்து ஹிந்தி வந்துட்டு செகண்ட் லாங்குவேஜ் எடுக்கிறீங்க அப்படின்னா கூட டி நகரில் பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே வந்துட்டு நம்ம மாம்பழம் ரயில்வே ஸ்டேஷன் போகிறோம்ல, அதில் பார்த்தீங்கன்னாலே அங்கேயும் ஒரு பப்ளிகேஷன்ஸ் இருக்குது, ஒரு ஷாப் இருக்குது, அங்கேயும் வந்து உங்களுக்கு கிடைக்கும். சிபிஎஸ்இ சிலபஸ், என்சிஆர்டி, கேவி ஸ்கூலோடது அண்ட் ஸ்டேட் போர்டு அந்த ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ எழுதுவாங்கள்ல அவங்களோடது எல்லாமே, ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ சிக்ஸ்த்துலேருந்தே அந்த ஒன்லேருந்தே நம்ம தமிழுக்கு பதிலாக செகண்ட் லாங்குவேஜ் ஹிந்தி எடுத்து ஸ்டேட் போர்டில் படிக்கிற அந்த புக்ஸும் வந்து அங்கே அவைலபிளாக இருக்கும். நான் ஆல்ரெடி இது சொல்லியிருந்தேன் உங்களுக்கு முன்னாலேயே, நான் வந்து எங்கெங்கே என்னென்ன புக்ஸ் கிடைக்கும், எங்கே வாங்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதேமாதிரி தாஜ் ஆவடி ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் பார்த்திங்கன்னா தாஜ் புக் ஸ்டோர் இருக்குது, அங்கேயும் வந்து நீங்கள் வந்து எல்லா புக்ஸுமே இருக்கும், எல்லா புக்ஸு கைடு, உங்களோட ஸ்கூல் புக் ஆகட்டும், டெக்ஸ்ட் புக்கு அண்ட் கைடு அண்ட் சபா புக்கு எல்லாமே வந்து அந்த தாஜ் இதில் வந்துட்டு உங்களுக்கு நீங்கள் அதை கலெக்ட் பண்ணிக்கலாம். எல்லா பப்ளிகேஷன்ஸ் கைடும் அங்கே வந்து அவைலபிளாக இருக்கும். இது மாதிரி மடிப்பாக்கத்தில் ஒரு பெரிய ஷாப்லேயும் வந்துட்டு உங்களுக்கு வந்து கைடு, ஹிந்தி கைடு, ஹிந்தி புக்ஸு எல்லாமே, அகஸ்தியர் கைடு கூட எல்லாமே வந்து எல்லா பப்ளிகேஷன்ஸுமே அங்கே இருக்குது, அங்கேயும் வந்து கிடைக்கும். சென்னையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரவணா, ஜெய்யி இது வந்து ரொம்பவே வந்து எல்லாருமே நிறைய யூஸ் பண்ணுவாங்க, காந்திஜி நிறைய யூஸ் பண்ணுவாங்க அகஸ்தியர். இப்போ அதே மாதிரி தமிழ்நாடு சபா, திருச்சி சபா இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அங்கே வந்து உங்களுக்கு வேறு வேறு ஊரில் வந்து வேறு பப்ளிகேஷன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். அதனால் இது வந்து எங்கெங்கே கிடைக்கும் அப்படின்னு உங்களுக்கு ஃபோன் நம்பர் இருக்குது, அதிலே நீங்கள் வந்து கலெக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து உங்கள் ஃபோன் நம்பர் வந்து இதிலே கிளியராக தெரியும்னு நினைக்கிறேன். நான் உங்களுக்கு வந்து ஃபோட்டோஸும் வந்து ஷேர் பண்ணுறேன், அட்ரஸ் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து இப்போ வந்து இந்த எக்ஸாம் முடிஞ்சு நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த லெவல் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க, அதனால் என்ன கைடு வாங்கி உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க, அனலைஸ் பண்ணிக்கோங்க. புக்ஸ் எங்கே வாங்கணும் அப்படிங்கிறது நான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி ஸ்கூல் புக்ஸும் உங்களுக்கு வந்து நிறைய இடத்துல வந்து அவைலபிளாக இருக்குது, சிபிஎஸ்இ சிலபஸ்ஸு அண்ட் ஸ்டேட் போர்டு ஹிந்தி எல்லாமே வந்து டி நகர் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறையவே கிடைக்கும். டி நகர் மாம்பழ ரயில்வே ஸ்டேஷன்லேயும் இந்த மாதிரி வந்து உங்களுக்கு சரவணாவோட ஒரு பிரான்ச் வந்து அங்கேயும் இருக்குது, ரெண்டு இருக்குது பாருங்கள். எல்லாமே வந்து உங்களுக்கு அட்ரஸ் நான் நோட் பண்ணி கொடுத்துருக்கேன், இதை பார்த்துக்கோங்க. உங்களுக்கு வந்து வேறு என்ன வேணும், இது வந்து நிறைய பேர் கேட்டிருந்தாங்க புக்ஸும் வந்து எங்களுக்கு தெரியல அப்படிங்கிறதுனால தான் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் வந்து டைம் வேஸ்ட் பண்ணாமல் உங்களுக்கு டைம் இருந்துச்சு, எனக்கு வந்து நான் இந்த இடத்துல இது பண்ண போகிறேன் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா இந்த வாட்டி வந்து நீங்கள் ஹிந்தி சூஸ் பண்ணிக்கோங்க. ஹிந்தி எக்ஸாம் நெக்ஸ்ட் வந்து ஃபெப்ரவரியில் நடக்கும். எல்லாத்துக்குமே உங்களுக்கு பரீட்சையிலேருந்தே உங்களுக்கு வந்து கைடு இருக்குது, கியூஏ இருக்குது, எல்லாமே உங்களுக்கு அவைலபிளாக எல்லா இடத்துலையுமே கிடைக்குது. அது கிடைக்கிறதுல பார்த்துட்டு அந்த டைமை யூட்டிலைஸ் பண்ணி நீங்கள் ஏதாவது ஒரு கோர்ஸ் முடித்தேன், இந்த டைம் எனக்கு வந்து இருக்குது, இந்த டைமும் வந்து நான் வந்து ஏதாவது யூஸ்ஃபுல்லாக பார்க்க போகிறேன், பண்ண போகிறேன் அப்படின்னா நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க. நீங்களும் வந்து இந்த மாதிரி எல்லா லெவலும் முடிச்சுட்டு பிரச்சாரக்காகவும் ஆகலாம். நீங்களும் இப்போ பிரச்சாரக்காக இருந்தீங்க அப்படின்னா நீங்களும் இந்த மாதிரி கைடோ புக்ஸோ எல்லாம் வாங்கணும் அப்படின்னாலும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை யூஸ் பண்ணி ஆன்லைன்லேயே நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கிட்டோம், இவங்களுக்கும் நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே ஆர்டர் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு வந்து கொரியர் வந்துடும். எல்லா புக் ஸ்டால்லையுமே உங்களுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது, எல்லாமே ஆன்லைன் ஃபெசிலிட்டி இருக்குது, அதை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் போய் தான் வாங்கணும் அப்படின்னு இல்லை, எவ்வளோ புக்ஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் ஆர்டர் பண்ணிட்டீங்கன்னா சபாவில் கூட உங்களுக்கு வந்து கொரியர் பண்ணிடுவாங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சரி பிரச்சாரக்கும் சரி, நம்ம வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னும் என்ன வீடியோ போடலாம் அப்படிங்கிறது எனக்கு கமெண்ட்ஸ்ன்னு சொல்லுங்கள். தன்யவாத்.